காத்தியும் பிருந்தாவும் அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க, பட் சேட்டை அப்படின்னு பார்த்தா இந்த சைலண்ட் கில்லர் இவர் தான். அப்புறம் அவருக்கு வந்து மைல்டாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு, எல்லாருமே காத்தியை கொஞ்சிறாங்கன்னு, அதனால் காத்தியை பழி வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். அவர் லயோலா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார். ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையன் ஃப்யூச்சரில் கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னாரு. நான் சிரித்தேன், நல்லா பார்த்து சொல்லு, சின்னவன் தான் பெரியவன் தான் அப்படின்ல சார், பெரிய பையன் தான் அப்படின்னா. அப்புறம் சொல்ல அப்படின்னா, உங்களோட நல்ல நடிகர் அவார்டெல்லாம் வாங்குவார் சார்னா படைபிடி சிரித்தேன். அப்புறம் சொல்ல அப்படின்னா, உங்களோட அதிக சம்பளம் வாங்குவார் சார் அப்படின்னா ரொம்ப சிரிச்சிட்டேன். யோ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாயத்துலேருந்து நாலு வார்த்தை பேச மாட்டான், நான் இப்படியா நடிகனா வருவான் அப்படின்னா. சூர்யாவுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சினிமாவில் சுலபமாக நுழைய முடியாது, நுழைஞ்சவெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதனால் பேஸ் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு முறையாக வந்து ஏதோ ஒரு படிப்பு முடிச்சுங்க, சினிமாவில் வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைக்கணும் அதை தொழிலை தொடர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களை அட்வைஸ் பண்ணேன். அதே மாதிரி பிஎன்டி ஒரு கம்பெனியில் போய் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்தார். வேலை பார்த்துட்டு வாய்ப்பு வந்தோடனே சரி ஒட்டவுன் பண்ணி பார்க்குறேன்ப்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் தொடர்றேன், இல்லைன்னா படைப்படி பிஎன்டிக்கே போயிட்டேன்னு சொல்லி அப்படி தான் அவர் போனார். சரவணன்லேருந்து சூர்யா, ஒரு தந்தையா சூர்யாவுடைய இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அவர் லயோலா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார். அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையன் ஃப்யூச்சரில் கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னாரு. நான் சிரித்தேன், நல்லா பார்த்து சொல்லு, சின்னவன் தான் பெரியவன் தான் அப்படின்ல சார், பெரிய பையன் தான் அப்படின்னா. அப்புறம் சொல்ல அப்படின்னா, உங்களோட நல்ல நடிகர் அவார்டெல்லாம் வாங்குவார் சார்னா படைபிடி சிரித்தேன். அப்புறம் சொல்ல அப்படின்னா, உங்களோட அதிக சம்பளம் வாங்குவார் சார் அப்படின்னா ரொம்ப சிரிச்சிட்டேன். யோ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாயத்துலேருந்து நாலு வார்த்தை பேச மாட்டான், அவன் எப்படியா நடிகனா வருவான் அப்படின்னு. இல்லை சார், மகாகவி காளிதாஸ் ஊமையாக இருந்து காளியோட அருள் பெற்று அவன் பெரிய கவிஞனாக இல்லையா, அந்த மாதிரிண்ணா பழைய காலத்து கதைகளே அதுக்கு சொல்கிற போயே அப்படின்னு. பட்டு அந்த அஸ்ட்ராலஜி சொன்ன மாதிரியே 1991 சொன்ன மாதிரியே 97 அவர் நடிகனாக வந்துட்டார். இந்த வளர்ச்சி இந்த வெற்றி நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலை. அவர் மேற்கொண்டு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத இறைவன் ஏற்கனவே தீர்மானம் வச்சுருப்பான், அவன் பார்த்துக்குவான். சூர்யா சினிமாவில் இப்போ தயாரிப்பாளராகவும் களமிறங்கி நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காரு, அந்த படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? தயாரிப்பாளராக இருக்கிறது அவங்க சூழ்நிலைக்கு நினைக்கிற மாதிரி படம் எடுக்க முடியும். படத்தில் நஷ்டம் வந்ததுன்னா தயாரிப்பாளர் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கதைகளை தேர்வு பண்ணி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அது நல்ல யோசனை தான். பட் இது எப்படின்னா, இந்த துறையில் வந்து நிரந்தர வெற்றிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். படம் எடுத்து வெற்றி காணுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது இந்த காலத்தில் வந்து தொடர்ந்து 4 படம் 5 படம் எடுத்துகிட்டு தொடர்ந்து படம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. சூர்யாவே பல படங்களில் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு, ஆனால் 2 படத்தில் நஷ்டம் அடைஞ்சால் கூட 3வது படம் எடுக்கும்போது அதை தப்பிச்சிருக்கிறாரு. இது வந்து நித்யகண்டா பூர்ண ஆயுஷ் மாதிரி தான். இது எனக்கு சந்தோஷப்படுத்துகிறதா சொல்ல முடியாது. அந்த காலத்துக்கு அவங்க புத்திசாலித்தனமாக இருந்து காலம் நல்லா இருக்க வரைக்கும் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். வாரணமாயிரம் படத்தில் அப்பா மகன் அப்படின்னு 2 கதாபாத்திரங்கள் அவர் நடிச்சிருப்பார். தந்தையா உங்களை அந்த படத்தில் பொருத்தி பார்த்த தருணம் ஏதாவது உண்டா? வாரணமாயிரம் படத்தில் சூர்யா வந்து அப்பாவாக நடித்த வேஷத்தை பற்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் எந்த நடிகருமே அது மாதிரி உடம்பை வருத்தி அந்த மேக்கப் போட்டு நடிக்க முடியும்னு தோணலை. உலகப்பெரும் நடிகர் சிவாஜி அவரை ஒப்பிட முடியாது. அவர் மிகச்சிறந்த நடிகர் தான், அவர் நடிப்பில் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணார். ஆனால் இப்படி உடம்புலாம் இழைச்சி எலும்பு தோலுமாகி கண்ணமெல்லாம் ஒட்டி கண் உள்ளே போய் அந்த மாதிரி தோற்றத்தை தன்னை வந்து வருத்திக்கிட்டு இழைச்சி துரும்பாகி அதுக்கப்புறம் நடிக்கிறதுங்கிறது யாருமே அட்டம் பண்ண மாட்டாங்க. இந்த பையனை எப்படி பண்ணான்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதே அந்த படத்தில் வந்து கீழே அப்பாவுடைய உடம்பு இருக்கும், மேலே அம்மாகிட்ட அவன் பேசிகிட்டு இருப்பான், அம்மா அப்பா கிளம்புறாரு அப்படிமா.
ஆக்சுவலாக நானே சேர்த்து போய் சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். சூர்யா, கார்த்தி, பிருந்தா அப்படின்னு மூணு பேருமே இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான சேட்டைகள் எல்லாம் செய்வாங்க? அவங்க குழந்தை பிராயத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம்? கார்த்தியும் பிருந்தாவும் அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க, பட் சேட்டை அப்படின்னு பார்த்தா இந்த சைலண்ட் கில்லர் இவர் தான். இவர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே போயிட்டு இந்த ஆஃப் ட்ராயரில் அந்த மடித்து தச்சிருப்பான் இல்லையா, அந்த பகுதியை பிளேடில் கட் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் கட் பண்ணி விட்டான் அப்படின்னு போய் சொல்லுவார். அப்புறம் அவருக்கு வந்து மைல்டாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு, எல்லாருமே கார்த்தியை கொஞ்சிடறாங்கன்னு, அதனால் கார்த்தியை பழி வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். நைட்டில் கார்த்தி தூங்கிட்டு இருப்பான், இவர் நேராக போய் கண்ணுடைய மேல் ரப்பை உள்பக்கம் திருப்பிட்டு அது ரெட்டிஷாக இருக்கும், அது மாதிரி பண்ணிவிட்டு வாய் எட்ஜில் வந்து சாக் பீஸில் பல்லு பெருக்கமாக போட்டுட்டு கார்த்தி மேலே ஏறி உட்காந்து டார்ச் லைட் லோ ஆங்கில் அடித்தோம்னா அவர் பேய்மை இருக்கும், அந்த மாதிரி கத்தி பயங்கரமாக மிரட்டுவார். அது மாதிரி கார்த்தி வந்து பயங்கரமாக டார்ச்லாம் பண்ணியிருக்காரு. நான் அப்படி பண்ணவர் கார்த்தி முத முதல்ல அமெரிக்காவுக்கு போனப்போ அப்போ தான் இது இமெயிலில் வர காலகட்டங்களில் அழுதுகிட்டே ட்ரை பண்ணியிருக்கார். நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன், எனக்கு காம்ப்ளெக்ஸ் காரணமாக நான் உன்னை டோட்டலாக வெறுத்திருக்கேன், எனக்கு தம்பியே வேண்டானெல்லாம் நான் நினச்சிருக்கிறேன், தைரியமாக எப்படிடா நீ அமெரிக்காவுக்கு போனேன், எனக்கு அது தைரியமே கிடையாதுடா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளேனில் ஏற மாட்டேன், ஏறினா கூட டாய்லெட்டுக்குள்ளே உட்காந்துட்டு டாய்லெட் ரூம்லேருந்து அதே பிளேட் திரும்பி வருவனே தவிர நான்லாம் அமெரிக்காவெல்லாம் போக மாட்டேன், எப்படியா தைரியமாக போனேன், உன்னை நிறைய நான் டார்ச்சர் பண்ணிக்க மன்னிச்சுக்கடா அப்படின்னு இவர் வந்து ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு மேலே மெயிலில் டைப் பண்ணி அனுப்புனார். உடனே அங்கேருந்து அண்ணன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, அது மாதிரி சேட்டையில் மன்ன வந்து சூர்யா தான். சூர்யா தன்னுடைய முதல் சம்பாத்தியத்தில் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு அவர் முதன் முதலாக அவருடைய சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுத்தது என்னது? சூர்யா முதல் சம்பளத்தில் அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் பத்தாமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் பத்தாமல் இன்னொரு ஃப்ரெண்டு கூட வாங்கி போட்டு புடவை வாங்கி கொடுத்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியும். எனக்கு அவர் என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கவலையப்படலை. ஏன்னா நான் வந்து தாயை போற்றுபவன், பெண்கள் என்றால் உலகமே நினைக்கிறவன், படைப்பு கடவுளாக பெண்கள் நினைக்கிறவன். என்னுடைய அப்பா வந்து 10 மாதத்தில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், எங்கள் அம்மா தான் வளர்த்த ஆளாக்குனாங்க. தப்பி தவறி எங்கள் அப்பா உயிரோடு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்து போயிருந்தாங்கன்னா நான் அனாதையாயிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணியிருப்பார், அந்த அம்மா வந்து என்னை எப்படி வளர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாத அம்மா ஒரு காடு கரையில் பாடுபட்டு என்னை வந்து SSLC முடித்து ஓவியக் கல்வியில் படிக்க வரைக்கும் அந்த அம்மா பட்ட பாடு சொல்லி மாடாது. அதனால் என்னை பொறுத்தவரையில் கடவுள் ரெண்டாவது தான், முதல் வந்து அன்னையும் பிதாவும் முன்னே தெய்வம்னா பிதாவெல்லாம் கிடையாது, அன்னை தான் எனக்கு முதல் தெய்வம். அந்த மாதிரி எப்பவுமே தாயை வணங்கணும், தாய் இல்லைன்னா தகப்ப என்ன குட்டி கண்ணம் போட்டால் கூட தாய் இல்லாமல் உலகத்தை குழந்தை பிறக்க முடியாது, அதனால் தாயை போட்டுக்கணும்னு சொல்கிறேன். இந்த வீட்டுக்கே வந்து லக்ஷ்மி இல்லம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அவங்க அம்மா தான் மெயின். நான் சொல்லுவேன் நான் ரோட்டில் போயிட்டா கூட பரவாயில்ல உங்கள் அம்மா நல்லா வச்சுக்கணும்னு சொல்லுவேன், அதனால் அவங்க அம்மாவுக்கு அவன் பண்ணு தான் எனக்கு வலிமை தவிர அவங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இன்றைக்குமே இல்லை, என்றைக்குமே அது அவசியம் இல்லை. சூர்யாவுடைய எந்த படம் பார்த்து உங்களுடைய மகனாக நீங்கள் பெருமை அடைஞ்சிங்க? அவர் நடித்த பல படங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் முதல்ல பிடிச்ச படம்னு சொன்னால் நந்தா தான் சொல்ல முடியும். சிறு வயசில் அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார், போயிட்டு ஒரு வாலிபனாகி வீட்டுக்கு வருவார், இடையில அம்மாவே வந்து பார்க்கல ஜெயிலேன்னு அவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பையன் வந்து கடைசி காலத்தில் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவான், அம்மா வந்து சாதம் போட்டு கொடுப்பான், வாயில் போடுவான், வாயில் போட்ட உடனே அவன் தெரிஞ்சு போச்சு அம்மா பாய்சன் பண்ணிட்டான்னு. அவனுக்கு சூர்யாவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே அவன் கண்கள் தான். எனக்கு கார்த்திகெல்லாம் கண்கள் ஃப்ளாட் ஐஸ், அவனுக்கு வந்து சிவாஜி கணேசன் மாதிரி ப்ரொஜெக்டட் ஐஸ், அந்த குண்டு கண்கள் அது. அந்த குண்டு கண்களில் கொஞ்சம் பாவம் காட்டினா கூட அது அதிகமாக தெரியும். அந்த குண்டு கண்களில் கீழ்ப்பக்கத்தில் அப்படியே தண்ணி கோத்துட்டு இருக்கும், ரெண்டு பல்லுக்கு நடுவில் அந்த பிளட் வரும், எனக்கு தெரியுமா அப்படியுமா. அவன் லைஃப்பில் முத பண்ண மாஸ்டர் பீஸ் அதுதான். அதுக்கப்புறம் மற்ற படங்கள் பண்ணியிருக்கான், பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம் முதல் படம் அந்த படம் தான். சோர்வடையும் தருணத்தில் சூர்யா உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம்? சோர்வடைஞ்சால் எங்கிட்ட வந்து சூர்யா கார்த்தியா எனக்கு அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. அவன் முகங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியும் நம்ம ரொம்ப ஒரேடாக இருக்கான்னு. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொன்னால் அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவன் முகங்களை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டு பழைய சம்பவங்கள்லேருந்து உதாரணம் சொல்லி அவன் தைரியப்படுத்துவேன். இதுவரைக்கும் சூர்யா கிட்ட நீங்கள் சொல்ல நினச்ச விஷயம் ஆனால் கால சூழலால் சொல்ல முடியாமல் போனது அப்படி ஏதாவது உண்டா? சொல்ல நினச்சி சொல்லாமல் போன விஷயங்கள் உண்டான இப்போ என்ன வாழ்க்கை கடைசி கட்டத்துக்கு வந்துட்டுமா, ஐயோ சொல்லாமல் போயிட்டுமான்னு. பாதி வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம், என்ன போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குல்ல, எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்பப்போ என்ன தேவையோ அதை சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோதானே.
அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக மாணவர்களுடைய கல்விக்காக சூர்யா உதவி செஞ்சுட்டு வராரு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னது? அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை பற்றி சொல்லணும். நான் சுயசம்பாத்தியில் ஒரு ஆளுக்கு 5 ரூபா கணக்கு போட்டு 10 ரூபான்னு கணக்கு போட்டு 5 பேருக்கு 50,000 ரூபா கொடுத்தேன். அதாவது கடைசியாக சிவகுமார் கல்வி அறக்கட்டளையுடைய 25வது ஆண்டில் 50,000 ரூபா என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்க நிறுத்தினதுனால அது கூட அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் உடனே அவங்க தொடர்ந்து இப்போ 40-42 வருஷமாக அதை நடத்திட்டு வராங்க. அக அடிப்படையை பார்த்தீங்கன்னா சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அந்த தாட்டும் அதுவும் தான், அது வேறு, இது வந்து மரம். அதனால் நீங்கள் பாராட்டணும்னா சிவகுமார் கல்வி அறக்கட்டளை தான் நீங்கள் பாராட்டணும். வாழ்க்கைக்கும் சினிமாவுக்குமான விஷயங்களா உங்கள் மகன்கள் சூர்யா, கார்த்தி, பிருந்தா இவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? வாழ்க்கைக்கு சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா ஜோதியா தொடர்ந்து லவ் பண்ணுறாங்க, அது இன்டென்ஸாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்ச போது முதல்ல நான் தான் ஓகே சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தேன். ஏன்னா பல படங்களில் கொடி சொல்லிட்டு பையனாக இருப்பேன், காதல் முத்தி போனோடனே உங்கள் சொத்தை நம்பி இந்த பொண்ணை கைப்பிடிக்கல, என்னுடைய கரங்களை நம்பி தான் இந்த பொண்ணை கைப்பிடிக்கலன்னு டயலாகெல்லாம் பேசியிருக்கேன். பல படங்களில் இந்த மாதிரி காதலுக்காக அக்காலத்துக்கு வாங்கி சொத்து பத்தை விட்டு அம்மா அப்பா விட்டு வழி போன மாதிரி நான் நடிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம பையன் உண்மையிலேயே ஒரு பொண்ணை காதலிக்கும் போது அந்த காதல் உண்மையாக இருக்கும்போது அதை நம்ம எப்படி மறுதளிக்க முடியும் அப்படின்னு முதல்ல ஓகே பண்ணது நான் தான். பட்டு வாழ்க்கையும் சினிமாவையும் வந்து நான் அடிக்கடி ஒப்பிட்டு பேசுறதில்ல. இது மாதிரி வாழ்க்கை எது வந்து எப்பவுமே பிரச்சனை கூடிய விஷயம்தான். நான் வந்து சினிமா மேட்டர் கொண்டா வீட்டில் பெரும்பாலும் நான் ஒப்பிடுறதே கிடையாது. அரசியலில் சூர்யா நுழைஞ்சா ஒரு நல்ல தலைவராக இருப்பாரா? அவருக்கு அரசியல் விருப்பம் இருக்கா? ஒரு தந்தையாக நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீங்க? அரசியலில் வந்துமா உடல் பொருள் ஆவி மொத்தமாக வந்து நாட்டுக்கு தியாகம் பண்ணுவோம். காந்தி, காமராஜர் அந்த மாதிரி மக்கள்லாம் போயிட்டாங்க. தன் வாழ்க்கையே வந்து கட்சிக்கு நாட்டுக்காக ஒப்படைச்ச காமராஜர் தோக்கடிச்ச நாடு இது. இன்றைக்கி அரசியலுங்கிறது ஒரு சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீங்கள் அரசியல் கூட போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வெளியிருந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி பண்ணலாம். எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ அரசியலில் இறங்கி செய்யணும்னு ஆசை கிடையாது. அது பகடக்காய் மாதிரி, சூதாட்டம் மாதிரி. இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டால் கூட நாளைக்கு நம்ம தோக்கடிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த நேரத்தில் பெரியார் மாதிரி வந்து நம்ம தனியாக இருந்துக்கிட்டு அரசியல் கூட போகாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுதுமா. பிபிசி நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் என்னுடைய பேட்டி கேட்டதுக்காக மனப்பூர்வமாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடன் சிவகுமார்.